இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டான தக்காளி சட்னி, அதுவும் முருகன் இட்லி கடையில் கொடுக்குற மாதிரி அரைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 6 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் காரம் ஜாஸ்தினா அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கருப்பு உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையுமே நல்லா வணக்கி விடுங்க. இந்த சட்னிக்கு நம்ம எந்தவித வெங்காயமோ தேங்காயோ சேர்த்த போகிறதுல வெறும் தக்காளி மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புளி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடணும், அது வரைக்கும் வணக்குங்க. முருகன் இட்லி கடைங்கிறது இட்லிக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அந்த ஹோட்டல் சட்னி கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி தோல் விட்டு வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வணங்காது இருந்ததுன்னா கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வணங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அருமையான முருகன் இட்லி கடை தக்காளி சட்னி, வெங்காயம் தேங்காய் எதுவுமே இல்லாத அரைச்சிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் எலும்புக்கும் ரொம்பவே வலுவு கொடுக்குங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கருப்பு உளுந்து நம்ம கொடுக்கறதுனால ரொம்பவே போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துருங்க. அருமையான முருகன் இட்லி கடை தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு அதையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.